எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஜி. அச்சமில்லை அச்சமில்லை, இந்த டைட்டிலுக்கு கரெக்டான ஒரு டைமு. இந்த இந்த டைமில் எப்போவுமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல, பட் அது அப்படியே அமைஞ்சிருது. நல்ல விஷயம். இந்த க்ரூ இவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ். குமார் என்னோட வந்து ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு சொன்ன மாதிரி. லாங் ஜேர்னி ஆக்சுவலி. என்னோடய ஸ்டார்டிங் ஃபிலிம்ஸ் 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் நான் வந்து 20 இயர்ஸாக இருக்குது ஐ திங்க். ஸோ 15 இயர்ஸாக அவர் கூட இருந்திருக்கிறாரு. அண்ட் அவங்களோட ஃபாதர் வந்து ஆல்மோஸ்ட் 47 இயர்ஸ் சொன்னார் நான். 47 to 50 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியில் த கிரேட் தபலிஸ்ட் பிளேயர். ஸோ அவங்களோட சன் தான் இவர். ஆக்சுவலி அவருக்கு சரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருக்கு வாய்ப்பு அளித்த அமீர் சாருக்கு நன்றி. அண்ட் ஐ விஷ் த டீம் த வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து மக்கள் மனசில் போய் நிற்கிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தேங்க்யூ மட்டும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமீர் சார், சாருண்டு பேர் வளர்க்கும் போது தானே எனக்கு ஒரு பேடி உண்டு. You're so respected, sir. I feel I'm very small to take your name. It's a pleasure to meet you. Thank you so much, sir. Namalde director Gopal sir, enikku acting padipichathu Gopal sir thanneyanu, enikku Tamil padipichathu Gopal sir thanneyanu. So thank you, sir, for giving me this chance. I will always be grateful. Enikku oru role tharan, that bold Kavita a role tharan. Thank you so much. അരുൺ സർ, നമ്മളുടെ ഡി ഒ പി, ആ ക്യാമറയുടെ കൂടെ എങ്ങനെ ഇൻട്രാക്ട് ചെയ്യണം അത് അരുൺ സാറും അരുൺ സാറിൻ്റെ അസോസിയേറ്റ് വെങ്കടേഷ് സാറാണ് എനിക്ക് പഠിപ്പിച്ചത്. സോ താങ്ക് യു സോ മച്ച് അരുൺ സർ. വെങ്കടേഷ് അണ്ണ, താങ്ക് യു. പിന്നെ ഇവിടെ വന്ന എല്ലാവർക്കും രൊമ്പ രൊമ്പ നന്ദി. ഈ അച്ചമില്ല അച്ചമില്ല ഓഡിയോ ലോഞ്ച് എവ്വളോ പെരിയ ഫംഗ്ഷൻ ആക്കി. താങ്ക് യു സോ മച്ച്. താങ്ക് യു എല്ലാ അതിഥികൾക്കും. താങ്ക് യു. അച്ചമ്മലെ അച്ചമ്മലെ നമ്മൾ എല്ലാവരുടെയും ഹാർഡ് വർക്കാണ്. അപ്പോൾ പ്ലീസ് കണ്ടിപ്പോൾ പടം പോയി പാരുങ്ക്, നമുക്ക് സപ്പോർട്ട് പണുങ്ക്. താങ്ക് യു. ഇസൈ വെളിവിട്ടാകിലും മുന്നോട്ടത്തെയും പാടലുകളിലും കുറിച്ച് പേശുവർക്കാക വരുകാർ ഒളിപ്പതിവാളർ റാംജി അവർ. മേടയിൽ ഉക്കാന്തിരിക്ക പെരിയവങ്ങൾക്കും ചിന്നവർക്കും വണക്കം. പത്രിക നൻപകൾ മറ്റു ഊടകങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും നന്ദി. அச்சமில்லை அச்சமில்லை, இது பாரதியோட ஒரு பெரிய ஒரு எழுச்சிமிக்க ஒரு வார்த்தையாக நான் பார்த்துட்ருக்கேன். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது அந்த வார்த்தைக்கு. இது அச்சமில்லை அச்சமில்லைன்றது. இப்போ கோபால் வந்து ரொம்ப அச்சமே இல்லாமல் அமீரை வச்சு பண்ணியிருக்காருனாக்கா பெரிய விஷயம். ஏன்னாக்கா அமீர் வந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்குறவர். இப்போ அவரையும் வேலை வாங்கியிருக்காருனாக்கா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். மற்றபடி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் சாங்கு வந்து. அருணோட ஃபோட்டோகிராஃபி, மற்ற எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் பெரிய வெற்றி பெற்று பாக்ஸ் ஆஃபீஸிலும் பெருசாக வரணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ராம்ஜி அவர்களின் ஒளித்தடத்தை தொடர்கின்ற ஒளிப்பதிவாளர் அருண்குமார், இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர். கருத்து சித்திர கழகாரன் தம்பி பாலா, இங்கு பேச்சுரிமை மறுக்கப்படாது, நீ பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமாக இந்த மாதிரியான கூட்டங்கள்ல அந்த சைடு நின்று தான் பார்ப்பேன். எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கு. முதல்ல அண்ணன் அமீர் அவர்களுக்கும், இயக்குனர் முத்துகோபால் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னையும் சக நண்பர்களையும் அழைத்ததற்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேசத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அச்சமுற்றவர்கள், இன்னொன்று அச்சம் இல்லை என்பவர்கள். நாங்கள் வந்து அச்சம் இல்லை என்ற இடத்துலேருந்து நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அந்த தலைப்பிலே வந்து
இந்த படம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த நாட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரும் அச்சுறுத்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. தங்களுக்கு எதிரான கருத்தை விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கான யோக்கியதை இல்லாத ஆட்சியாளர்களால் இந்த தேசம் ஆண்டு கொள்ளப்பட்டு இருக்கிறது, ஆட்சி செய்யப்படுகிறது. அவர்களை விமர்சிப்பது எங்களுடைய உரிமை. நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது, நாங்கள் அச்சமில்லை அச்சமில்லை என்ற கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த நாட்டில் விவசாயி இந்த தேசத்தின் தலைநகரில் அம்மனமாக நிற்கிறான். இந்த நாட்டுடைய பிரதமரால் அந்த விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. ஆனால் ஒரு நடிகையை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியுது, புகைப்படம் எடுக்க முடியுது. இவ்வளோ தான் இந்த நாட்டுடைய இந்த நாட்டில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற மரியாதை. ஒவ்வொரு வேலையும் சோறுதுங்கிறோம் நாம். அந்த சோத்தை உருவாக்குற ஒரு விவசாயி இந்த தேசத்தின் தலைநகரில் அம்மனமாக நிற்க வேண்டியது தான் அந்த சூழல். இது ஒரு திட்டமிட்ட ஒரு அதிகாரம், எதேச்சதிகார நிகழ்வு. விவசாயம் அழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து பன்னாட்டு அரசியல். அதில் வந்து நம்முடைய தஞ்சை மண் வந்து முற்றிலும் வந்து இன்னைக்கு குறிவைக்கப்பட்டிருக்கு. ஏதோ பேரில் வர்றாங்க, அதை எதிர்க்கிற மக்களுக்கு அதை விழிப்புணர்வு உண்டு பண்ணுறதுக்கான எந்த வித இதையும் செய்யாமல் அதுக்காக போராடுறவர்களை கைது செய்கிறது மட்டுமே இந்த அரசுடைய முழு நேர வேடிக்கையாக இருக்குது. வளர்மதி ஆகட்டும், அண்ணன் உதயகுமார் ஆகட்டும், டிராஃபிக் ராமசாமி சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து நீண்ட காலமாக அதில் போராடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் வந்து நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு கார்ட்டூன் போட்டேன். ஒரு குழந்தைங்க அந்த காட்சியை பார்த்தா அத்தனை பேருக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொதிப்பு வந்திருக்கும். எல்லாரும் கோவப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் வந்திருப்பீங்க மனசில். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் அந்த காட்டூன் வரைஞ்சேன். அந்த காட்டூனுடைய விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் அம்மனமாக நிற்கிறாங்க, அவ்வளோதான். அதை அம்மனமாக நிற்கிறீங்க அப்படிங்கிறத அம்மனமாக தான் வர முடியும். இந்த ஆட்சியாளர்களுக்கு தங்களுடைய அம்மனத்தை மறைப்பதற்கான விமர்சனத்தை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உடையை அணிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய செயலாக இருக்கணும். ஆனால் வந்து அம்மனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவனை வந்து இந்த அரசு கைது செய்யுது. இவ்வளோதான் வந்து இந்த அதாவது இன்றைக்கி ஆட்சி செய்பவர்களுடைய அதிகபட்ச தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் டயரை கும்பிட்டது. இந்த கார் டயரை கும்பிட்டதுனாலே நீங்கள் வந்து இன்றைக்கி நாற்காலியில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனாலே உங்களை யாரும் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து, அது வேறு யார்கிட்டையாவது வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் அது நடக்காது. நாங்கள் வந்து தொடர்ந்து உங்களை வந்து அம்மனமாக தோளுரிப்போம். அதற்கான இன்னொரு நிகழ்வு தான் இந்த திரைப்படமும். இந்த திரைப்படத்தில் பார்த்தேன், விவசாயிகளுடைய முக்கியமான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கு. இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு திரைப்படம். பொதுவாக வந்து ஊடகங்களை, ஊட வடிவங்களை நாம் வந்து பயன்படுத்தணும், அது வந்து ரொம்ப முக்கியமான யுக்தி. அண்ணன் அமீர் அவர்களை வந்து அது சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நாலு படம் நடிக்கிறாங்க, இன்றைக்கி யார் யாரோ முதல்வர் ஆகிற ஆசையில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து போருங்காரு, இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஒரு டேட் அறிவிச்சிருக்காரு, ட்விட்டரில் போர் நடத்துகிறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை? என்ன தமிழ்நாடுங்கிறது உங்களுக்கு வந்து என்ன ஒரு, நீங்கள் நாலு படம் நடிப்பீங்க, நாலு சோப்பு ஜீப்பு கண்ணாடி கொடுப்பீங்க, உடனே எங்களை வந்து முதல்வராகணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கே இவ்வளோ பேர் போராடுறாங்க, அதுக்கு மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் வந்து தகுதி கிடையாது. நீங்கள் நாலு படம் நடித்த உடனே, கிராஃபிக்ஸில் நாலு ஃபைட் சீன் வச்ச உடனே நீங்கள் வந்து எங்களுக்கு முதல்வர் ஆயிடுவீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ ஒன்று வந்து தமிழகத்தை, தமிழர்களை நீங்கள் எவ்வளோ வந்து கேவலமாக நினைக்கிறீங்க. நாங்கள் வந்து இதற்கு முன்னாடி எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாலும் தெரியாது, ஆனால் இந்த பிள்ளைகள் 2009 பிறகு ஈழப்படுகொலை போரை கண் முன்னாடி நாங்கள் பார்த்தவங்க வந்து உங்களை வந்து அப்படியெல்லாம் வந்து அதிகாரத்தில் நாற்காலில் உட்கார விட்டுற மாட்டோம் நாங்கள். நீங்கள் அது வேறு ஏதோ ஒரு கனவுல, எந்த ஒரு கனவுலையும் இருக்கலாம் வேலையே. தமிழ்நாட்டில் இனி அந்த மாதிரியான உங்களுடைய திரைபிம்பங்கள் எங்களை அதிகாரத்தில் எங்களை ஆள்வதற்கான எந்த சூழலையும் உருவாக்கிவிட மாட்டோம். அதை நாங்கள் வந்து தொடர்ந்து செய்வோம். அதுக்காக நீங்கள் சினிமாவில் நடிக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்களாம் இல்லை. வா களத்தில் வந்து வேலை பாரு. சும்மா நீங்கள் வந்து அவர் சொல்கிறார், போர் யாரோ போராட்டம் யாராவது செய்வாங்க, நம்ம சீட்டில் உட்கார்றது மட்டும் தான் நம்ம வேலைங்கிறாரு. மக்களுக்காக போராடுறது இதெல்லாம் செய்ய வேணாம், நம்ம வந்து ஆன்மீக அரசியல் பண்ணுவோம். என்ன ஆன்மீக அரசியல் இந்த நாட்டுக்கு? என்ன ஆன்மீக அரசியல் அவசியம்? ஆன்மீக அரசியல் நீங்கள் இமயமலைக்கு போகணுன்னா போங்க, தாராளமாக சந்தோஷமாக போங்க, யாரும் வேணான்னு சொல்லலை.
ஆனால் வந்து எங்களை ஆள்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான பொய் முகமடியில் வராதிங்க, நேரடியாக வாங்க, உங்களுடைய குடும்பம் அங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது, அந்த முகமடியோடய வாங்க, அதோடய வாங்க. எதுக்கு வந்து இந்த போலியான ஆன்மீக அரசியல், பச்சை தமிழன், உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா நீங்கள் பச்சை தமிழனா சிவப்பு தமிழனா மஞ்சள் தமிழனான்ட்டு? நான் படத்தில் நடிச்சிருக்கேன், வர்றேன், தேர்தலுங்கிறேன், ஓகே சந்தோஷமாக வாங்க. இந்த போலியான முகத்தோற்றத்தோடு வராதிங்க தமிழர் நாட்டில். இது வந்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரும் சாபமாக இருக்குது, பொய்யான முகமடியில் வர்றது. நானும் தமிழன், நானும் தமிழன், இப்படி எதுக்கு அப்படி சொல்ல வேண்டியிருக்கு? நாங்கள் வந்து மும்பையில் பிறந்திருந்தேன், நான் மும்பையில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் எந்த சூழல்லையுமே வந்து நான் வந்து மும்பை மண்ணுடைய அந்த மண்ணின் மக்களுடைய இன அடையாளத்தை நாங்கள் சேர்த்ததில்லை. நாங்கள் அடி வாங்கினாலும் சரி, அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி, நாங்கள் தமிழனாக தான் இருக்கோம், உலகம் முழுக்க அப்படி தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து ஏன் வெவ்வேறான முகமடியில் வர வேண்டியிருக்கு? நீங்கள் இந்த மண்ணில் இருக்கீங்களா? ஓகே, நான் ரொம்ப நாளாக இந்த மண்ணில் இருக்கப்பா, இந்த மக்களுக்கு வந்து நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், அல்லது வேறு கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வந்து நீங்கள் உங்களுடைய அடையாளத்தில் வாங்க, அதை நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக வரவேற்கணும். நீங்கள் தாராளமாக ரஜினி வரலாம், கமல் வரலாம், யாருனாலும் வரலாம், ஆனால் உங்களுடைய சுய அடையாளத்தோடு வாங்க, இந்த மக்களுக்காக வேலை பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்வுக்கு என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe panunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.